ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் பார்த்தீங்கன்னா இணையதளங்களில் வானதி சீனிவாசன் அவர்கள் செய்த ஒரு ட்வீட் வந்து இணையதளங்களில் வைரல் ஆகிட்டுருக்கு. அதாவது என்ன ட்வீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு அவங்க ஏரியாவில் ஜெயித்த மக்களுக்கு அவங்க நன்றி சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் எனக்கு ஆதரவு அளித்த அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கப்புறம் தான் அவங்க போட்ட அந்த ட்வீட் வந்து இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்குது. அதாவது கொங்கு நாட்டில் அதிமுக கூட்டணி அமோக வெற்றி பெற அயராது உழைத்த அன்பு சகோதரர் திரு எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு வானதி சீனிவாசன் அவர்கள் அவங்க அந்த போட்ட ட்வீட்டு. அதாவது இப்போது பார்த்தீங்கன்னா கொங்கு நாடு கொங்கு மாநிலமாக பிரிய போகிறது அப்படின்னு இப்போது மிகப்பெரிய அளவில் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ட்விட்டரில் கொங்கு மாநிலம் வேண்டும் அப்படின்னு நிறைய பேர் வந்து இதற்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இந்த நிலையில் தேர்தலில் வெற்றி பெற்ற மறுநாளே திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் வந்து இந்த பதிவை போட்டு வந்து இப்போது ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. அதாவது அவங்க அப்பயே வந்து சொல்லிட்டாங்க இது ஒரு கொங்கு நாடு அப்படின்னு. அந்த கருத்தை வந்து அந்த ட்வீட்டை வந்து இப்போ இணையதளங்களில் வைரல் ஆகிட்டு இருக்கு. அதை தான் உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி உங்களுக்கு கமெண்ட்ஸ் வரவேற்கப்படுகிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.